ஹலோ மக்களே, நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு நீங்கள் தமிழ் லைன் பார்த்தா ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி ஹாட் டாக்காக போயிட்டுருக்கிறது நம்ம துணியோட சில்லா சில்லா சாங் தாங்க. இந்த சாங் ரிலீஸ் ஆனதான் ஆச்சு, ஒரே தெறிக்க விட்டுட்ருக்காங்க நம்ம மக்கள். தேட்டர்லலாம் வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ். அந்த தேட்டரில் இருக்கிற ரெஸ்பான்ஸை நீங்களே பாருங்களேன், எவ்வளோ மக்கள் வந்து ஆரவாரமாக கொண்டாடுறாங்க. இந்த பாட்டை வந்து ஆக்சுவலாக எழுதுனது பாடினது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு சிங்கர்னு வச்சுக்கலாமே, யாராருன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக ஜிப்ரான் வந்து மியூசிக் டைரக்டர், அவரும் சிங்கர் தான். அனிருத், அவரும் சிங்கர் தான். அடுத்து வைஷாக், இவரும் சிங்கர் தான். ஸோ இதோட ஸ்பெஷலே வந்து இவங்க மூணு பேருமே சிங்கர் லிரிக்ஸிஸ்ட். ஸோ இவங்க எழுதின பாடின பாட்டு தான் வந்து இது. சூப்பரான பாட்டுங்க, பாட்டை எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நான் இதில் வந்து பாட்டை பற்றி மட்டும் பார்க்க விரும்பல, இதில் நம்ம தலைக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, எதனால் வந்து இவ்வளோ பாட்டு எல்லாமே வந்து ஹிட் ஆகுது, தலை கை வச்சா எதுவுமே எல்லாமே பொண்ணாகுதுன்ற மாதிரி தான் அவரை பற்றி நான் இந்த இதில் வந்து பேசலான்னு இருக்காங்க. தலை அவர் வந்து ஒன்லி இது மட்டும் இல்லை, சாங் வந்து ரிலீஸ் ஆகி அதோட கவுண்ட் வந்து டக்கு டக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. 1 மில்லியன் லைக் போயிருக்குங்க, சும்மா இல்லை, 1 மில்லியன் லைக்கு. 10 மினிட்ஸில் 1 மில்லியன் வந்து ரீச் ஆகிருக்கு, அதாவது வியூ கவுண்ட்டு. ஸோ இதை வந்து லைக் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து விரும்பி இந்த பாட்டை வந்து கேட்டுட்ருக்காங்க. தலை வந்து இதுக்கு மட்டும், அதாவது சினிமா மட்டும் அவரோட இது கனவு இல்லைங்க, அவர் மனுஷன் கஷ்டப்பட்டு உழைச்சார், உழைச்சி பணத்தை ஏர்ன் பண்ணார், அந்த பணத்தை வீணடிக்காமல் அதுக்கு அடுத்து என்னென்ன அவரோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயமோ அது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ என்னென்னு கேட்குறீங்களா? ஃபோட்டோஷூட். அவர் வந்து ஒரு பயங்கரமான ஃபோட்டோகிராஃபருங்க, இது யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் இல்லாத, அவர்கிட்ட இல்லாத கேமராவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸே சொல்லியிருக்காங்க. ஸோ தலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லலாம். அப்புக்குட்டியை வச்சு சில ஃபோட்டோஷூட்டும் பண்ணார். ஸோ அதோட ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வீரம் படம் வந்தப்போ வந்தது வெளியே. ஸோ இந்த மாதிரி தலைக்கு வந்து மல்டிபிள் டேலண்ட்ஸ் இருக்குது, மல்டிபிள் ஹாபிஸ் இருக்குங்க. நடாது மல்டிபிள் டேலண்ட், மல்டிபிள் ஹாபி. அவர் சம்பாதிக்கிறார், அவர் செலவு பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி வந்து சம்பாதிச்சாலும் அதை வந்து அவருக்கான விஷயத்தை மட்டும் தான் அவர் பண்ணிக்கிறாரு. அவரே வந்து அவர் தன் ரசிகர்களுக்கு வந்து சொல்கிறாரு, என் படத்தை பாருங்கள், பிடிச்சா வந்து பாருங்கள், என்னை வந்து போற்றி என்னை வந்து கொண்டாடுங்க, ஆனால் படம் பிடிச்சா பாருங்கள், ஆனால் என்னையே வந்து வாழ்க்கையை எடுத்துக்காதீங்க, உங்கள் அப்பா அம்மாவை பாருங்கள், உங்களுக்கான வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஆக்டர் இவர் தாங்க. நான் இதில் யாரையும் வந்து குறிப்பிட விரும்பல. அது மட்டும் இல்லைங்க, இவர் ரைஃபிளில் பயங்கரமான ஷூட்டராக வந்துட்டுருக்காரு. ரீசெண்டாக கூட அவரோட டீம் வந்து நிறைய கோல்டு மெடல்லாம் வந்து வாங்கினாங்க திருச்சியில். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க திருச்சியில் எப்படி வந்து கூட்டம் கூடிச்சு, எந்த மாதிரி வந்து பீப்புள் வந்து செலப்ரேட் பண்ணாங்கன்றத. இவர் ரீசெண்டாக வந்து தனது ரசிகர்களையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இவர் ரசிகர் மன்றத்தையும் கலைச்சிட்டாரு. ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு இந்தியன் பைலட் லைசன்ஸ் வச்சுருக்க ஒரே ஆள் நம்ம தலைமட்டை தாங்க இவர். இது மட்டும் அவரோட சுயநலமாக லைசன்ஸ் வாங்கிட்டு இல்லைங்க, தக்ஷா இவங்கள கோவிட் டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரோனை வச்சு நிறைய ஹெல்ப்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தக்ஷாவில் வந்து அந்த ப்ராஜெக்ட் மூலிமா வந்து லைக் ஆம்புலன்ஸ், ட்ரோன் ஆம்புலன்ஸ்ன்ற மாதிரிலாம் ரெடி பண்ணுறதுக்கு இவரோட ஐடியாஸ் வந்து நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதுக்காக கவர்மெண்ட் வந்து இவரை வந்து ரொம்ப பாராட்டினாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஐஐடின்னு தெரியல, அந்த தக்ஷா டீம் கூட இருந்து இவர் நிறைய வந்து விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ இவர் பயங்கரமான டேலண்டட் பர்சன். ஸோ தன்னோட தனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். இது மட்டும் இல்லைங்க, ஃபார்முலா ரேஸில் போய் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுன்றது அவரோட பெரிய, அவர் ஒரு மெக்கானிக், இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த ஃபார்முலா 1 ரேஸ்க்காக பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணணும்னு பார்க்கும்போது நிறைய ஆக்சிடென்ட்டும் இருக்கிறது, அதனால் அவருக்கு நிறைய இன்ஜுரி ஆச்சு. ஸோ ஃபைனலாக அவரால் ஃபார்முலா 1 அந்த ஃபைனல் ரேஸ்லாம் வந்து அவரால் போக முடியல. ஸோ இதுவும் வந்து ஒரு பெருமையான விஷயம், இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு ஃபார்முலா 1 ட்ரான்ஸ்ஃபர் நடிகர் இருக்காங்க. ஸோ சில்லா சில்லாவை எல்லாம் கொண்டாந்துங்க. அடுத்தது காசே தான் கடவுளடான்னு வரும்போது ஏன் அவன்மா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நம்ம தரமாட்டாங்க.